வணக்கம் நேயர்களே. இன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வெளியாகிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்கிஸ் பானு வழக்கு. குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானுடைய வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 11 பேர் முன் விடுதலை செய்யப்பட்டாங்க. அந்த விவகாரத்தில் முன் விடுதலை எதிர்த்து அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தை நாட்டினதில் இன்று அதுக்கான தீர்ப்பு வந்திருக்குது. அந்த 11 பேருடைய முன் விடுதலையும் உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்குது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கு எந்தெந்த வகையில் பயணம் செஞ்சது அப்படின்றத பார்க்கலாம். 2002 மார்ச் மாதம் குஜராத்தில் கோத்ராவில் கலவரம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கலவரத்துடைய ஒரு பகுதியாக தாக்கூர் டிஸ்ட்ரிக்டில் பில்கிஸ் பானு வந்து அவங்க அவங்களுடைய உறவினர்கள் 7 பேர், இதில் வந்து அவங்க வந்து பில்கிஸ் பானுக்கு அப்போ 21 வயசு, 5 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. ஒரு கும்பல் வந்து அவங்கள தாக்கி 7 பேர் அவங்க உறவினர்களை கொண்டுட்டு பில்கிஸ் பானையை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. இதில் அந்த குழந்தை அவங்களுடைய 2.5 வயது குழந்தைய பாறையில் அடித்து கொலை பண்ணுறாங்க. இந்த சம்பவம் வந்து இந்தியாவையே உலுக்கியது. அன்றைய பிரதமர் வாஜ்பாய் கூட அதை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பதிவு பண்ணியிருந்தார். இந்த பிரச்சனை வந்து இந்த வழக்கு குஜராத் நீதிமன்றத்தில் நடந்திருந்தது. அதற்கு பின்னர் இந்த வழக்கு அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் 15 ஆண்டுகள் கழித்து 11 பேர் ஆயுள் தண்டனை கைதிகளில் ஒருவரான அக்ஷயம் ஷா குஜராத் உயர்நீதிமன்றத்தில் தன்னை முன் விடுதலை செய்யணும் அப்படின்னு கேட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. அப்போ குஜராத் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இந்த வழக்கு நடந்தது செஷன்ஸ் கோர்ட்டு, அதை உறுதி செய்தது எல்லாமே மகாராஷ்டிரா, அதனால் சம்மந்தப்பட்ட மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு தான் இதை பற்றி முடிவெடுக்கணும் அப்படின்னு அவருடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சிடுறாங்க. இந்த நிலமையில் இவர் மகாராஷ்டிராவில் ஒரு கருணை மனு தாக்கல் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து முன் விடுதலை பண்ணணும், 15 வருஷம் ஆகிடுச்சுன்ற மாதிரி பண்ணுறாரு. இந்த கருணை மனு வந்து அந்த தீர்ப்பு அளிக்கப்பட்ட, பொதுவாக கருணை மனு இந்த மாதிரி விஷயங்கள் தீர்ப்பு அளிக்கப்பட்ட நீதிபதியின் கருத்து ப்ளஸ் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு, இதை வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு தான் முடிவெடுக்கணும். இந்த கருணை மனு வந்து பரிசீலனையில் இருக்குது. இந்த நேரத்தில் அவர் இதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு உச்சநீதிமன்றத்தில் புதுசாக ஒரு வழக்கு போடுறாரு. என்ன போடுறாருன்னா, குஜராத் நீதிமன்றம் இவருடைய கருணை மனுவை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அஜய் ரோத்தகி அவங்க தலைமையிலான அந்த அமர்வில் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. என்னென்னா, இவருடைய கருணை மனு அந்த விடுதலை சம்பந்தமாக குஜராத்து அரசு முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. உடனடியாக இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த நபரை மட்டுமல்லாமல் இதில் தண்டிக்கப்பட்டு குற்றவாளியாக சிறையில் இருக்கிற 11 பேரையுமே முன் விடுதலை செய்து குஜராத் அரசு. இப்போ இந்த இடத்துல அந்த விடுதலை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துது. மிக மோசமான ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள், இவங்க வந்து ஏதோ ஒரு அவசரப்பட்டோ உணர்ச்சிவைப்பட்டோ நடந்த குற்றம் அல்ல, மிக மோசமான ஒரு குற்றச்செயலில் வந்து திட்டமிட்டே இவங்க பண்ணியிருக்காங்க. 7 பேர் கொண்டிருக்காங்க, கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, ஒரு பாவம் மரியாதை ஒரு 2.5 வயது குழந்தைய கொலை செய்திருக்கிறார்கள். அந்த அம்மா கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பொழுது அவங்களுக்கு வந்து 5 மாத கர்ப்பிணியாக இருந்தார்கள் என்ற விஷயத்தெல்லாம் பரிசீலிக்காமல் 11 பேரை முன் விடுதலை பண்ணியிருக்காங்களே அப்படின்றது இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நேரத்தில் இந்த விடுதலை எதிர்த்து பில்கிஸ் பானு மறுபடியும் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அவங்க ரெண்டு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஒன்று, இவங்களுடைய விடுதலை எதிர்த்து போகிறாங்க. இன்னொன்று, அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுடைய அந்த பரிசீலனை இல்லாமல் குஜராத் வந்து இவங்களை விடுதலை செய்தது தவறான விஷயம். எந்த நீதிமன்றம் தண்டனை கொடுத்ததோ அந்த மாநிலம்தான் இதை வந்து விடுதலையை பரிசீலிக்கணும், இது தவறான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கியிருக்கு அப்படின்ற ரெண்டு சேலஞ்சு பண்ணி போகிறாங்க. இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா, ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்த நிலையில் அந்த மறு சீராய்வு மனு அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சட்ட ஒரு அந்த விவாதத்தை எல்லாம் அந்த டைமில் கலப்பிச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் மிக நேர்மையாக இந்த வழக்கை வந்து மனு விசாரணைக்கு உகந்தது அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. இந்த வழக்கில் விசாரணை முடிந்து இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எங்களுடைய சக நீதிபதிகள் அவர்கள் வந்து ஒரு இந்த மாதிரி விஷயத்தை பரிசீலிக்காமல் கொடுத்ததை
நாங்கள் வந்து ரத்து செய்கிறோம் அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றமே சொன்னது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து ரெண்டு விஷயத்தை இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றம், தீர்ப்பளித்த நீதிமன்றம், அது அமைந்திருக்கிற மாநிலம், அவர்கள்தான் முன் விடுதலைக்கான கருணை மனுவை பரிசீலித்து எந்த கோர்ட் அமைந்திருக்கிற ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட்டு தான் அவங்கள விடுதலை பண்ணணும். குஜராத் அரசு இதை பரிசீலிக்காமல் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தை அவர்கள் கையில் எடுத்து இந்த விடுதலையை செஞ்சுருக்காங்க, இதை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அருமையான ஒரு தீர்ப்புன்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த நபர் அந்த சொன்னால முதல்ல அந்த குஜராத் நீதிமன்றத்தை வழக்க சேலஞ்சு பண்ணி இவர் மகாராஷ்டிராவில் கருணை மனு போட்டதை மறைச்சி உச்சநீதிமன்றம் போன அந்த நபர் தவறாக தீர்ப்பை வாங்கியிருக்கிறார். எங்களுடைய சக நீதிபதிகளும் இதை பரிசீலிக்காமல் கொடுத்துருக்காங்க. அந்த நபர் செய்த செயல் ஃப்ராட் ஆன் த லா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இதுவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. இந்த வழக்கில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்று முன் விடுதலை செய்யப்பட்ட அந்த 11 பேரும் சம்பந்தப்பட்ட சிறை நிர்வாகத்திடம், அதாவது மகாராஷ்டிரா நீதிமன்றம் தீர்ப்பளித்த அடிப்படையில் அங்கே இருக்கிற சிறையாகத்தான் இருக்கும் என்கிற அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சிறை நிர்வாகத்தின் முன் 2 வாரங்களுக்குள் சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, சட்டத்தின் ஆட்சி நிலவப்பட வேண்டும் அப்படின்றதில் உச்சநீதிமன்றம் உறுதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்போதெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ, எப்போதெல்லாம் அநீதிகள் நடக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டும் விதமாக உச்சநீதிமன்றம் செயல்படுகிறது. இது பெருவாரியான 140 கோடி மக்கள், இந்திய மக்களுடைய நம்பிக்கையை, சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்கிற நம்பிக்கையை இது போன்ற தீர்ப்புகள் அவ்வப்போது ஏற்படுத்தி வருகிறது. இன்றைய சட்ட விளக்கத்தில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைய நிகழ்ச்சியாக பில்கிஸ் பானு வழக்கை நாம் பார்த்தோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். வணக்கம்.